வணக்கம் யூடியூப் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரெசன்டேஷன் ஆஃப் கிளைண்ட். சார், ஃபைலிங் ப்ரொசீஜரில் முதல்ல தானே சார் தெரிஞ்சுக்கணும், அது தெரிய மாட்டேது சார். நிறைய பேர் கேட்டாங்க ஃபைலிங் ப்ரொசீஜர் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஃபைலிங் ப்ரொசீஜர் கூட என்னென்ன வைக்கணும், ஏது வைக்கணும், இதெல்லாம் நம்ம எப்படி சார் படித்ததில் யாரும் முறையாக சொல்லித்தர மாட்டாங்கன்னு கேட்டாங்க. அதுக்காக இந்த ப்ரெசன்டேஷன் ஆஃப் கிளைண்ட்டுன்னு சொல்லி ஒரு இனிஷியலாக ஒரு ஃபைலிங் ப்ரொசீஜர் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு கிளைண்ட்டை கற்றுக்கும், அடுத்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், ஒவ்வொன்றும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். ப்ரெசன்டேஷன் ஆஃப் கிளைண்ட், கிளைண்ட் அப்படின்னாலே நம்ம தெரியும் ப்ராதுன்னு சொல்லி கிளைண்ட் இப்படி கொடுப்பாரு. இவர் வந்து கிளைண்ட் வந்து ரெடி பண்ணி கொடுக்கும்போது ரெண்டு காப்பி கொடுக்கணும். காங்கர் சீட்டில் தான் இருக்கணும், ஒயிட் சீட்டில் பிரிண்ட் அடிச்சிருக்கக்கூடாது. அந்த காங்கர் சீட்டில் வந்து அடிக்கும்போது எந்த ஒரு கிளைண்ட்டாக இருந்தாலும், எந்த நீதிமன்றம் தாக்கல் செய்யலாமல் இருந்தாலும், ஆர்டர் 7 ரூல் 1, எந்த ஒரு எனி கிளைண்ட் எந்த கிளைண்ட்டாக இருந்தாலுமே ஆர்டர் 7 ரூல் 1 கீழ் அப்படின்னு சொல்லி கிளைண்ட் வந்து காங்கர் சீட்டில் மட்டும்தான், அந்த பச்சை கலர் சீட்டில் மட்டும்தான் டைப் அடிக்கணும். அதுக்கு முன்னாடி டாக்கெட் ஒன்று தனியாக வந்து அச்சுட்டு வச்சுக்கணும். டாக்கெட் அந்த முன்னாடி கோர்ட், எந்த கோர்ட்டு, எந்த வக்கீல், எதன் கீழ் அடிப்படை, வாதி பிரதிவாதி யாருன்னு இருக்கும்ல, அதே டாக்கெட் கலரில் இருக்கும். அது எந்த நீதிமன்றத்துக்குரிய டாக்கெட்டோ அந்த டாக்கெட் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தனியாக கூட அச்சுட்டு வச்சுக்கோங்க. பிளைண்ட் ரெண்டு ரெடி பண்ணியாச்சா, வேல்யூஷன் ஸ்லிப்பு ஒரு காப்பி, இந்த பிளைண்ட்டு கூட வந்து வேல்யூஷன் ஸ்லிப், அதாவது மதிப்பீட்டு பட்டியல் இணைச்சி வைக்கணும். அதாவது சொத்து, அந்த வழக்கு என்ன, இந்த வழக்குடைய மதிப்பு என்ன, அதுக்குரிய நீதிமன்ற கட்டணம் என்ன அப்படின்றத இணைச்சி வந்து ஒரு வேல்யூஷன் ஸ்லிப் அப்படின்னு சொல்லி வைக்கணும். அப்புறம் வந்து இன்னொன்று அஃபிடேவிட், ஒரு அஃபிடேவிட் வைக்கணும், உண்மை உறுதிமொழி ஆகணும்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு அஃபிடேவிட் வைக்கணும். அடுத்து வந்து வக்காலத்து ஒன்று, வக்காலத்தில் வந்து வழக்கறிஞர் சைனும் வாதிகளுடைய சைனும், எத்தனை வாதிகள் இருக்காங்களோ அவங்களுடைய சைனும், இல்லைனா அவங்களுடைய மொத்த வாதிகளுடைய ஒரு சைனும் வக்காலத்தில் ரெடி பண்ணிக்கணும். ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஒன்று வைக்கணும் உள்ள. அப்புறம் ஒவ்வொரு எதிர்வாதிக்குமே கிளைண்ட் வந்து ட்ரூ காப்பி, ட்ரூ காப்பிங்கிறது நம்ம காங்கிரஸ் சீட்டில் இருக்கணுன்றதில்ல, ஒயிட் சீட்டில் கூட இருக்கலாம், ஒவ்வொரு எதிர்வாதிக்கும் வைக்கணும் கிளைண்ட்டில். அடுத்து சம்மன்ஸு, ஒவ்வொரு டிபெண்டண்ட்டுக்குமே ரெண்டு வைக்கணும். சம்மன் காப்பி வந்து ஒவ்வொரு எதிர்வாதிக்குமே ரெண்டு இணைக்கணும். அடுத்து வந்து நம்ம சிபிசியில் உரிமையல் விசாரணை முறை சட்டத்தில் ஆர்டர் 7 ரூல் 14 கீழ் ஆவணப்பட்டியல் ஒன்று இணைக்கணும். ஆவணப்பட்டியல் என்னென்னு கேட்டால் வேல்யூஷன் ஸ்லிப் இணைக்கிறவங்கள அதே மாதிரி ஆவணப்பட்டியல், அதாவது சொத்து பத்திரம், ப்ராமிசரி நோட்டு, அந்த என்னென்ன டாக்குமெண்ட், பட்டா, சிட்டா, ரசீது, கிஸ்தி ரசீது, இபி பில் அப்படின்னு இணைக்கிறோம்ல, அதே வந்து ஆவணப்பட்டியல் இதன் கீழ் இணைக்கணும். ஆர்டர் 7 ரூல் 14 கீழ் வந்து இணைக்கணும். அடுத்து வந்து படிவம் 2-1 இணைக்கணும், ஒவ்வொரு இதுவாக்குமே ரெண்டு போகிற மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் ஷூட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒரு ஸ்டே வாங்கப்போகிறோம், அந்த மாதிரி ஷூட்டாக இருந்துச்சுன்னா ஒரு எமர்ஜென்சி பெட்டிஷனை ஒரு அஃபிடேவிட்டோட சேர்த்து இதோட இணைச்சி இந்த மொத்த காப்பியோட சேர்த்து கொடுக்கலாம். இந்த பிளைண்ட்டுக்கு வந்து 100 ரூபா இருக்குது பார்த்தீங்கன்னா, 100 ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 8 ரூபாய்க்கு கோர்ப்பி ஸ்டாம்ப் விட்டுவாங்க, 100 ரூபாய்க்கு மேலே போக போக 7 ரூபா 50 காசுகள், 100 ரூபாய்க்கு 7 ரூபா 50 காசுகள், அப்போ 1000 ரூபாய்க்கு 75 ரூபா, புரியுதுங்களா? அதை வந்து தெரிஞ்சுக்குங்க, 100 ரூபாய்க்கு 7 ரூபா 50 காசுக்கு நம்ம வந்து ஸ்டாம்பு கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் வாங்கி விட்டுவோம். அதாவது ஒவ்வொரு ஸ்டாம்ப் பேப்பர்லையுமே அந்த காஸ்ட் ஐட்டியல் இருக்கணும், புரியுதுங்களா? காஸ்ட் ஐட்டியல், அந்த சொத்து வழக்குடைய தலைப்புகள் இருக்கணும், அந்த தலைப்பு இருக்கணும், ஒவ்வொரு ஸ்டாம்ப் பேப்பர்லையுமே இருக்கணும். அதே மாதிரி நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர் வந்து இதில் இணைக்கக்கூடாது. அடுத்து ஒரு அரசு அதிகாரிகளை வந்து இணைச்சி, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயை இணைச்சி ஒரு கிளைண்ட்டு தாக்கல் பண்ணுறோம்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்டத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு டிஃபண்டாக சேர்த்துக்கணும். இவ்வளோதான் சிம்பிளான விஷயம் தான், இதை போட்டு ரொம்ப எல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒரு பிளைண்ட் வந்து ரெடி பண்ணணும்னா பிளைண்ட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான், ஆனால் ஒரு சின்ன கான்செப்டாக சொல்கிறேன். ஒரு பிளைண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து காங்கிரஸ் சீட்டில் இருக்கும், தலைப்பு போட்டிருப்போம் ஆர்டர் 7 ரூல் 1 கீழ்னு சொல்லி போட்டு கீழே வந்து பிளைண்ட் இப்பெல்லாம் யார் யார், அவங்க பிளைண்ட் இப்போ எழுதும் போது 1வது வாதி, 2வது வாதி, 3வது வாதி எழுதுறோம்ல. இப்போ 1வது வாதி, தகப்பனார் பெயர், தொழில், வயது, ஜாதி, இடம், இருப்பிடம், தொழில் எல்லாத்தையுமே வந்து போட்டுடணும் 1வது வாதி. அடுத்து 2வது வாதி, 3வது வாதி, இவர் இவருடன் உறவானவரா, இவர் இவருடன் மனைவியா, இவருடன் இதாக சொல்லி பிளைண்ட் இப்போ எத்தனை வாதிகள் எத்தனையும் அதை லீக்கணும் அட்ரஸோட. அடுத்து எதிர்வாதிகள், டிஃபெண்டன்ட் யார் யார் அப்படின்னு. அடுத்து வந்து ஃபேக்ட் ஆஃப் த கேஸ், இந்த வழக்குக்கு என்ன உண்மைத்தன்மை இருக்கோ அந்த விஷயங்களை பூரா எழுதிடணும். அது வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்கணும், எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதில் என்ன சட்ட நுட்பங்களை இணைச்சி எழுதணும் அதை இணைச்சி எழுதணும். கொஞ்சம் இந்த ப்ராமிசரி நோட்டாக இருந்தால் அதை இணைக்கணும். அதே மாதிரி தைக்கும் போது ஆவணங்களை போட்டு கம்பி கம்பியெல்லாம் போட்டு தைக்க வேண்டியதில்லை, அது ஒரு நீட்டாக வந்து ஃபைல் பண்ணணும். ரெண்டாவது, அது போக வேல்யூஷன் ஸ்லிப் இருக்கும், கிளைண்ட்டில் ஆவணப்பட்டியல் இருக்கும், இவ்வளோதான் ஒரு கிளைண்ட். இதை கொண்டு போய் நீங்கள் போய் நம்ம சராசர் ஆஃபீஸ்லேயும் ஹெட் கிளர்க் ஆஃபீஸ்லேயும் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆகி வந்துடும், வழக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து அவர் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுவார், அடுத்து அப்படியே வழக்கு போய்கிட்டே இருக்கும்.
இதுதான் பிரசன்ட் டென்ஸ் ஆஃப் பிளைண்ட். இத வேணா நோட் பண்ணிக்கங்க. பிளைண்ட் வந்து ரெண்டு காப்பி, அபிடவிட் ஒன்று, வேலிடேஷன் ஸ்லிப், வக்காலத்து ஒன்று, ப்ராசஸ் அப்ளிகேஷனு ட்ரூ காப்பி, சம்மன்ஸ் வந்து ரெண்டு காப்பி, ஆவணப்பட்டியல் இருக்கணும், படிவம் டூவில் வந்து ஒவ்வொரு ரெண்டு இருக்கணும். வேறு எதுவும் இல்லை. ஸ்டாம்ப் பேப்பர் வந்து 100 ரூபாய்க்கு 7 ரூபா 50 காசு இருக்கணும். இவ்வளோ தான் ஒரு பிளைண்ட். இதை வந்து நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜை ஃபஸ்ட்டு ஜெஸ்ட்டாக கடந்துட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்து வந்து வழக்கு நடக்கும். அடுத்து உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லித்தரேன். இடையில இடையில அப்பீல் போனால் என்ன பண்ணுறது, கேவியட் பெட்டிஷன் என்ன, காப்பி அப்ளிகேஷன் எங்கே போடணும், இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். அடுத்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்ன, ரிட்டர்ன் ஆர்கியூமெண்ட் என்ன, சம்மன் வந்து டிஃபண்டனுக்கு எப்படி அனுப்புறது, சம்மன் வந்து விட்னஸ்க்கு எப்படி அனுப்புறதுன்னு சொல்லி அடுத்த ஒரு கிளாஸில் வந்து வரிசையை நான் போட்டு வரேன். இந்த வீடியோவை பயன்படுத்திக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.